தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு கௌஷி சுஜி பிளாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உப்பலான புசு புசுன்னு பூரி சுடுறது அப்படின்னு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூரி சுடுறதுக்கு முதல்ல தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ரொம்ப ஒட்டவும் இல்லாமல் மாவை நல்லா பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதை லைட்டாக எல்லா மாவுலேயும் படுற மாதிரி ஒரு டைம் பிசைஞ்சு விட்டுட்டு, இதை இப்போ வந்துட்டு நம்ம ஒரு காட்டன் துணியை நினச்சி அதை வந்துட்டு மூடி வச்சுக்கலாம். அது வந்துட்டு ஒரு 15 to 20 minutes நல்லா ஊறட்டும். அப்புறமா நம்ம கிழங்கு செய்யலாம். கிழங்கு செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் எடுத்துருக்கிறேன். அப்புறமா பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கி வரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு நம்ம இப்போ உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு 4 துண்டாக வெட்டி குக்கரில் போட்டு நல்லா குழையிற மாதிரி ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் நல்லா வச்சுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். நம்ம மாவு பார்க்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. இதை வந்துட்டு நம்ம லைட்டாக மறுபடியும் கையால் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு, நமக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். இந்த உருண்டைகளை இப்போ நம்ம 1 by 1 உருட்டி உருட்டி பூரி போடலாம். நமக்கு பிடிச்ச சேஃபுக்கு நம்ம உருட்டிக்கலாம். அவ்வளோதான், 1 by 1 போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கூட்டு பார்க்கலாம். கிழங்கு வந்துட்டு நல்லா வெந்திருந்தது. அதை இது கூட சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக குழைய வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா ரெடியாக வந்துடும். நல்லா கொதிச்சிருச்சு. சரியான பதத்துக்கு இருக்குது. கூட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. பூரிக்கு எப்போவுமே உருளைக்கிழங்கு கூட்டு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குருமாவோடையும் இது ரொம்பவுமே பெட்டராக இருக்குதும். அப்புறமா நம்ம பூரி போடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சூடானதும் பூரி போட்டாச்சு. நல்லா புசுன்னு உப்பெல்லாம் வந்திருக்குது. எல்லாமே நல்லா புசு புசுண்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக அழகாக இருந்துச்சு. நம்ம பூரி எடுத்துடலாம். இதோட 1 by 1 எல்லா பூரியும் போட்டு போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பூரி ரெடியாச்சு. கிழங்கோட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.